ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து சில்லி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டில், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்குறோம். இதில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டுனா, கொஞ்சமாக உப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் போதும். 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கே நம்ம போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம வச்சுருவோம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் போட்டு நல்லா பொரிச்சிடுவோம். 2-3 மினிட் போதும், அதுக்கு மேலெலாம் பொரிய வேண்டாம். நான் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ அது ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். இப்போது எக்ஸ்ட்ராவாக இந்த மசாலா இந்த மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம ட்ரையாக தானே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இப்படி வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இதை வந்து நல்லா இப்படி கலந்து வச்சுப்போம். அவ்வளோதான், இதுவும் நமக்கு தேவைப்படும். தனியாக நமக்கு வந்து அந்த திக்கு கிரேவி கொண்டு வர்றதுக்காக தனியாக கார்ன்ஃப்ளவர் போட வேண்டாம். இந்த இதே மிக்சரையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மேலே உள்ள மசாலா வந்து நல்லா இதாகிடுச்சு. நமக்கு பன்னீர் வரைக்கும் இதாகணும்னு வேண்டாம், கிறிஸ்பி ஆகணும்னு வேண்டாம். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துருவோம். எண்ணெயை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வேறு கடாய் எடுத்தாச்சு. இதில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஆயிலே சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். நான் இருக்கிற வீட்டில் இருந்த காய்கறி தான் நான் யூஸ் பண்ணுறேன். எதுவுமே நான் இப்போ வாங்கிக்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதுக்கு கூட மஷ்ரூம் சேர்க்கலாம், பேபிகார்ன் சேர்க்கலாம், இது கார்னுடைய அந்த குட்டி குட்டி முத்தாக இருக்கும், கொஞ்சம் பெரிய இது அந்த மாதிரி இது கூட சேர்க்கலாம். நான் வந்து வெறும் இன்றைக்கி வந்து கொடமிளகாவும் ஆனியனும் தான் சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து சில்லி பன்னீருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு கூட நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் சேர்த்துக்கோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் அந்த இது எல்லாமே, அதை வந்து சேர்த்துக்கோம். ஒரு 1 மினிட்டே போதும். உங்களுக்கு வந்து அந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா திக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சில்லி பன்னீர் ரெடி. குழந்தைங்க கேட்ட உடனே சும்மா ஏதாவது கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடணும் அப்படின்னும் போது
இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து வெறும் க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமானது தான், அவ்வளோ மசாலா வந்து இதாகாது. இதை சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடுவோம். நம்மளோட சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.